ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீசாசு லாக்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கியர் வண்டியை எப்படி ஓட்டி கற்றுக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. பதிலுக்கு வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வேணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த பைக்காக இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடில் வந்து கிளச் இருக்கும். நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு தான் கீர் போட முடியும். ரைட் சைடில் வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் இருக்கும். அப்புறமா கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அது கீழே அது வந்து முன்னாடி வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, அப்புறமா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், ஃபியூல் எவ்வளோ இருக்குது அது காமிக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கீரு. ரைட் சைடில் வந்து லெக் பிரேக் இருக்கும். நம்ம வந்து லெக்லே பிரேக் பிடிச்சிக்கலாம். சரி, வாங்க எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கியர் போகிறோன்னு சொல்லி கற்றுக்கலாம். அங்கே ஒரு ஸ்டாண்ட் மை கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களோட லெக்கை வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கியர் வந்து விழும். அப்புறமா அப்படியே ப்ரெஸ் பண்ணால் செகண்டு, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் தேர்டு, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஃபோர்த்து. அதை முன்னாடி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஒரு கியராக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ ஃபோர்த்து கியர் சப்போஸ் ஒரு ஃபோர்த்து கியரில் இருக்கீங்கன்னா முன்னாடி ப்ரெஸ் பண்ணால் தேர்ட் ஆகும், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் செகண்டு, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரலு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு சரியாக புரியாது. நம்ம அடுத்து வண்டி ஓட்டுறதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்ப்போம். வாங்க, நான் இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்டி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட பைக்கில் ஏறிக்கோங்க. வண்டியில் ஏறிட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட பைக் கீயை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. கீயை ஆனில் வச்சிட்டோன்னே உங்களோட பைக்கில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோ இல்லைனா கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண உடனே கிளச்சை வந்து என்ன பண்ணுறீங்க, பிடிச்சிக்கோங்க. கிளச்சை நல்லா பிடிச்சிட்டு கியர் வந்து ஃபஸ்ட் கியர் பின்னாடி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பின்னாடி ப்ரெஸ் பண்ணோடனே ஃபஸ்ட் கியர் வந்து ஓகே ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்லோவாக கிளச்சை விடுங்க. ஸ்லோவாக கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டரும் கொஞ்சம் மூலம் இருக்குங்க. இங்கே பாருங்க, அழகாக வண்டி போதா. நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர்லேயே ஸ்பீடாக போக முடியாது, ஸ்மூத்தாக போகாது. அதனால் செகண்ட் கியர் போட்டுக்கிட்டு அதே மாதிரி பின்னாடி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணினா செகண்ட் கியர் ஓகே ஆயிரும். நீங்கள் அப்படியே போங்க. உங்களுக்கு ஸ்பீடு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்க்கோங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குது, அதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா நீங்கள் வந்து கீரை வந்து லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியருக்கோ இல்லை செகண்ட் கியருக்கோ கொண்டு வரணும். ஏன்னா அது வந்து இல்லைனா வண்டியை வந்து ஆஃப் ஆயிரும். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபோர்த்து கியரில் போகிறீங்கன்னா இப்போ சப்போஸ் ஸ்பீட் பிரேக் வரப்போ நீங்கள் கியர் கம்மி பண்ணணும். ஏன்னா வந்து ஃபோர்த்து கியர்னால் இவ்வளோ ஸ்பீடுக்கு போகணுன்னு இருக்கும். அவ்வளோ ஸ்பீட் நீங்கள் போகலன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கை பார்க்கலன்னா ஏதாவது ஃபோர்த்து கியர்னால் ஒரு தேர்ட் கியர் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டு கிளச்சை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினோடனே நீங்கள் கிளச்சை வந்து ஸ்லோவாக விடுங்க, அது மூவ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கியரில் போகிற மாதிரி தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிக்கோங்க. கிளச்சை பிடிச்சிட்டா வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகாது. அதேமாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிளச்சை பிடிச்சிட்டு கீர் போடுவீங்களா, கீர் போட்டோடனே நீங்கள் கீர் கிளச்சை வந்து டப்புன்னு விட்டிங்கன்னா வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் ஸ்லோவாக விட்டுட்டு ஸ்மூத்தாக அது வந்து இன்க்ரீஸ் அந்த ஆக்சிலேட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது வந்து ஸ்மூத்தாக போகும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பைக்கை வந்து ரோட்டில் ஓட்டாதீங்க. நீங்கள் கிரவுண்டு அது மாதிரி ஓட்டி கற்றுக்கோங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டரு. நீங்கள் ரோட்டில் ஓட்டிங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். நானும் கிரவுண்டில் தான் ஓட்டி கற்றுக்கிட்டேன். நீங்களும் கிரவுண்ட்லேயே ஓட்டி கற்றுக்கோங்க. உங்களுக்கு 18 ஏஜ் ஆனக்கப்புறம் 18 ஏஜ் தாண்டிட்டோன்னே நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டுங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வந்து ஈஸியாக பைக்கை ஓட்டலாம். இந்த வீடியோவில் பார்த்த ப்ராசஸ் வச்சு நீங்கள் வந்து பைக்கை ஓட்டுங்க, ஈஸியாக ஓட்டலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் எப்படி கியர் பைக் ஓட்டுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிலுக்கு வெளியே கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதோட சூப்பரான கண்டென்ட்டை நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.